தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு எல்லளவும் இன்னும் முன் வரவில்லை என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பு வேதனை தெரிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை ரிபன் மாளிகை வளாகத்தில் தங்களது வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் ஜாக்டோ ஜியோவின் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன், தமிழக முதல்வர் ஓய்வூதியம் என்ற வார்த்தை குறித்து பேசுவதையே முழுவதுமாக தவிர்த்துவிட்டதாக குற்றம் சாட்டினர். தமிழக அரசு தங்களை அழைத்து பேசி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தமிழக அரசு எல்லளவும் இன்னும் முன்வரவில்லை என்பதை வேதனையோடு தெரிவித்தார். அகவிலைப்படியை 6 மாதம் கழித்து கொடுத்து அதையும் புத்தாண்டு பரிசு தொகை என்று அறிவித்து அந்த அகவிலைப்படியை கொடுப்பதற்கே தமிழக அரசானது கூடுதல் நிதி சுமை என்று அறிவித்திருப்பதை ஜாக்டோ ஜியோ எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்நேரம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இன்னும் தமிழக அரசு எல்லாம் முன்வரவில்லை என்பதை வேதனையோடு ஜாக்டோ ஜியோ பதிவு செய்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக அந்த ஓய்வூதியம் என்ற வார்த்தையை பேசுவதையே தவிர்த்து வருகிறார். எல்லா கூட்டங்களையும் உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஆலோசனை வாய்ப்புகளை எங்களை அழைத்து பேசி அதை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் இந்த நேரத்தில் ஜாக்டோ ஜியோ கேட்டுக்கொள்கிறது.